Hi friends, welcome to SudhaSri kitchen. Crispy ana snacks recipe, adhu sweet ana snacks recipe. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. இது கோதுமாவலயும் செய்யலாம், மைதாவலயும் செய்யலாம். இது எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் மைதா 1 கப் எடுத்துக்கங்க, பவுல்ல சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூனுக்கு பால் பவுடர், 4 ஸ்பூனுக்கு sugar powder, சர்க்கரை பொடி செஞ்சு வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம், ரொம்ப வாசனை சூப்பரா இருக்கும். இப்போ ஸ்வீட் ரெசிபின்றதனால 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கறாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே எல்லாம் கலந்து விட்டுறலாங்க. ரொம்ப ரொம்ப மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ் ரெசிபி, சூப்பரா ஈஸியா செஞ்சிடலாம். குழந்தைங்க ஒரு டைம் செஞ்சா அடிக்கடி கேட்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு நம்ம விதவிதமா செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா. இப்போ எல்லாத்தையும் கலந்து வந்துருச்சான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இப்போ அடுத்தது இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு நம்ம பிசையணும், நல்ல கெட்டியான பதம் வர்ற வரைக்கும். இந்த மாதிரி நாம கெட்டியா பிசைஞ்சாதான் நமக்கு எண்ணெய் குடிக்காமையும் இருக்கும், அதே சமயத்துல மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைச்சிட்டே இருக்காங்க. நாங்க பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஈஸியா நமக்கு பிசைறதுக்கு வருதுன்ட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மாவுல பாதி அளவுக்கு தான் இப்போ எடுத்துக்க போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி அதை கட் பண்ணி டிசைன் பண்றதுக்கு சரியா இருக்கும் நமக்கு. இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேல வச்சுட்டு சப்பாத்தி கட்டி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சா போதும். கீழே நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதே சமயத்தில் மாவெல்லாம் மேலே தூவிட்டு தான் இப்படி தேய்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம மெலிசான பதத்துக்கு இப்படி நம்ம தேய்ச்சி வச்சுட்டு இந்த மாதிரி குக்கீஸ் கட் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா ஏதாவது ஒரு பாக்ஸோட மூடி இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரே மாதிரி அளவுகளில் நம்ம கட் பண்ணோம்னா நம்ம டிசைன் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம சீக்கிரமாக இந்த மாதிரி செஞ்சிடலாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், இல்லைனா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்குறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸஸாக இருக்கிற இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம அப்படியே அழகாக எடுத்துடலாம். நம்ம பார்த்தாலே தெரியுதுல கட் பண்ணது, அதனால் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இப்படியே எடுத்துடலாங்க. எடுத்து முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற மாவை அடுத்தது இதே மாதிரி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரவுண்டாக இருக்கிற இந்த ஷேப் எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு கார்னரையும் லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். ஓரங்கள் பிரியாமல் அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். தண்ணியெலாம் தொட்டு ப்ரெஸ் பண்ண அவசியம் இல்லை, சும்மாவே இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடணும். ரொம்ப நடுவில் அழுத்திட்டோம்னா நமக்கு மொத்தமாகிடும். இப்படி செய்யும்போது நமக்கு அழகாக பூ மாதிரி எந்த பக்கம் திருப்பினாலும் ஒரே டிசைன் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓரங்களில் இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த கார்னர் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி மறுபடியும் அப்படியே திருப்பி இந்த பின்னாடி சைடும் அதே மாதிரி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களே நீங்கள் செய்ய சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியானதாக மெத்தட் தான் அது. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு வாணலியில் எண்ணெயை நம்ம இந்த மாதிரி மிதமான சூட்டில் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றுன்னா சேர்த்துடலாம். ரொம்ப அதிகமான சூடு இருக்கக்கூடாது, மிதமான சூடு தான் இருக்கணும். நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இப்போ போடுறேன் நான். எண்ணெய் சூடான பிறகு நான் லோ ஃப்ளேம் வச்சுட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக நமக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா நமக்கு கருத்து போயிடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக இப்படி அப்பப்போ திருப்பி விடணுங்க. அப்போ தான் நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கலர் எல்லா பக்கமும் கிடைக்கும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா நமக்கு ஒன்றும் பிரியாமல் செய்யாமல் அழகாக வந்திருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி சத்தமெல்லாம் அடங்கின பிறகு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தால் தான் நமக்கு மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிடலாங்க. எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இப்போ ஒரு தட்டுக்கு நான் இதை மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பீஸையும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அருமையான நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.